ஹே கைஸ், அஸ்ஸலாம் வலைக்கும். இன்றைக்கி வீடியோவில் சோயா சங்க்ஸ், அதாவது மீல்மேக்கரை வச்சு சப்பாத்தி பராட்டாக்கெலாம் ஒரு சூப்பரான சைடிஷ் தான் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மீல்மேக்கரை பாயில் பண்ணுறதுக்கு தேவையான வாட்டர் சூடு பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சு தான் நம்ம எடுத்து வச்ச ஒரு கப் அளவுக்கு சோயா சங்க்ஸ் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. 4 minutes நல்லா சோயா சங்க்ஸ் உப்பி வந்துடும். அது வரைக்கும் நம்ம பாயில் பண்ணால் போதும். இப்போ இதை ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சிடலாம். ஸ்ட்ரெயின் பண்ண சோயா சங்க்ஸை ஒரு தடவை சில் வாட்டரில் வாஷ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ அந்த சோயா சங்க்ஸில் உள்ள எக்ஸஸ் வாட்டரை கையால் நல்லா பிழிஞ்சு எடுத்து அது தனியாக வச்சிடணும். கொஞ்சம் கூட அதில் தண்ணி இருக்கக்கூடாது. இப்போ இந்த மீல் மேக்கரில் நம்ம மசாலா ஆட் பண்ணிடலாம். 1.5 teaspoon சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. பிஞ்ச் ஆஃப் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இதை கையாலே ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபைனலாக அதில் 1 மூடி அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணால் போதும். மறுபடியும் இதை கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஒரு 10 minutes மேரினேட் ஆகட்டும். இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணி நம்ம மேரினேட் பண்ணி வச்ச மீல் மேக்கரை ஆட் பண்ணிடுவோம். மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா ஒரு 4 to 5 minutes நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துப்போம். இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. இப்போ அதே பேனில் 1 tablespoon அளவுக்கு கீயும் 2 tablespoon அளவுக்கு ஆயிலும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்பைசஸ் ஆட் பண்ணிடலாம். பேலீஃப், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாஸ் இது எல்லாமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். 2 medium size ஆனியனை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகணும். இது ஃப்ரை ஆகிறப்பவே நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிப்போம். ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நிறையா காரம் வேணும்னா நீங்கள் 2-3 கூட ஆட் பண்ணிக்கலாம். 1 tablespoon அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் கலருக்காக. நீங்கள் நார்மல் சில்லி பவுடர் சேர்த்திங்கன்னா 1/2 tablespoon சேர்த்தா போதும். கொஞ்சமாக மல்லி இலை புதினா இலை சேர்த்து தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 1 tablespoon ஆட் பண்ணிக்கிறேன். ஆனியன் நல்லா வதங்கினோன்னு 2 medium size டொமேட்டோவும் இந்த மாதிரி பியூரியாக அரைச்சி நான் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு வாட்டரை ஆட் பண்ணிக்கோங்க. நான் அந்த மிக்சியை அலசி ஆட் பண்ணிக்கிட்டேன். பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பிஞ்ச் ஆஃப் டர்மரிக் பவுடர், 1/2 teaspoon பெப்பர், 1 teaspoon கியூமின் பவுடர், 1 tablespoon கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1/2 cup அளவுக்கு கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப திக்காக இருக்கிறதுனால நான் இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணானா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. மூடி போட்டு 1-10 minutes இதை நல்லா கொதிக்க விடுங்க. இந்த டைமில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச மீல் மேக்கரை இதில் ஆட் பண்ணிடலாம். ஒரு 10 seconds நல்லா கிளறி விடுங்க. மறுபடியும் லோ ஃப்ளேமில் மூடி போட்டு 2 minutes வேக வச்சுக்கோங்க. ஃபைனலாக கசூரி மேத்தி ஆட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணி மூடி வச்சுருங்க. 1/2 hour கழித்து இந்த கிரேவியை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா வீடே மணக்கும். அந்த அளவுக்கு வாசமாக இருக்கும். வாவ், நல்லா கலர்ஃபுல்லாக பார்த்தோன்னே சாப்பிட்ணுன்னு தோணுதில்ல. அப்புறம் ஏன் வெயிட் பண்ணுறீங்க? நீங்களும் வீட்டில் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. டயட் இருக்கிறவங்க கூட இதை தாராளமாக சாப்பிட்லாம். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு அல்டிமேட் ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென், பை பை.